ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாஸ் கேஃபிடேரியா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வச்சு 2 மினிட்ஸில் வந்து ஈஸியாக பண்ண முடியும். கேக் மேலே டாப்பிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கேக் உள்ளே பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஸ்டஃபில் கேக் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த சாக்லேட் கணேஷ் ரெசிபி. இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் என்னங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கேஃபிடேரியா சேனல் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் வரது கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும். அது சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா எப்போ அந்த மாதிரி வீடியோஸ் போடணும் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்து ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட் ஒரு கப் வந்து பார்த்தீங்கன்னா 250 கிராம் இருக்குது. இது வந்து அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து லைட்டாக ஹீட் பண்ண விப்பிங் க்ரீம் ஆர் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. ஹாஃப் கப் அளவுக்கு இருக்கணும். ஒரு கப்பை நீங்கள் டார்க் சாக்லேட் எடுத்திங்கன்னா ஹாஃப் கப் அளவுக்கு வந்து க்ரீம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆர் விப்பிங் க்ரீம் உங்களோட சாய்ஸ் தான். ஹீட்டாக இருக்கணும் கொஞ்சம், அப்போ தான் சாக்லேட் எல்லாம் மெல்ட் ஆகும். இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாக்லேட்டோட க்ரீம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா கலர் நல்லா டார்க்காக கிடைக்கும். நம்ம டார்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். நீங்கள் மில்க் காம்பவுண்ட் இல்லை ஒயிட் காம்பவுண்ட் வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கலர் வரும். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடும். நல்லா வந்து மெல்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். க்ரீம் வந்து சாக்லேட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு இருக்கணும். சைடெலாம் கேக்கில் வந்து ட்ரிப்பிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு க்ரீமுக்கு ஒரு கப் சாக்லேட் போட்டிங்கன்னா ட்ரிப்பிங் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் உள்ளே வந்து சாக்லேட் ஸ்டஃபில் கேக் லேயராக போடணுன்னா ஒரு கப்பு வந்து சாக்லேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஃப் கப் அளவுக்கு க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு க்ரீம் மாதிரி வரும் திக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 நிமிஷத்துக்கு வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும், உங்களுக்கு நல்லா திக்காகிடும். 10-20 மினிட்ஸ் இருந்தாலே போதும், நல்லா திக்காகிடும். இப்போ வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சாக்லேட் கணேஷ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கேக் டெக்கரேஷன் பர்பஸ்க்கெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் ரஃபில் கேக்கு லேயராகவும் வச்சுக்கலாம். உங்களுக்கு அதுவும் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு லேயர் வந்து கேக் போட்டு மேலே க்ரீம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ சாக்லேட் கணேஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா திக்காக க்ரீம் மாதிரி இருக்குல்ல. நம்ம ஒரு கப்பு சாக்லேட்டுக்கு வந்து ஹாஃப் கப் க்ரீம் போட்டனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். திக்காக இருக்குது. ஒரு கப் சாக்லேட்டுக்கு ஒரு கப் க்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா சைடில் ட்ரிப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மேலே சாக்லேட் சிப்ஸ் போட்டிங்கன்னா சாக்லேட் ரஃபல் கேக்லாம் வந்து இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் கணேஷை மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம். சாக்லேட் சிப்ஸ் போடுறதுனால பார்த்தீங்கன்னா ஒன்றும் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம். சுற்றி வந்து கேக் மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக சாக்லேட் கணேஷ் யூஸ் பண்ணியும் கேக் டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே சைடில் ட்ரிப்பிங்காகவும் பண்ணிக்கலாம். ட்ரிப்பிங்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ட்ரிப்பிங் வந்து ஒரு கப் சாக்லேட்டுக்கு வந்து ஹாஃப் கப் வந்து க்ரீம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைடில் வர ட்ரிப்பிங் யூஸ் பண்ணிக்க முடியும் பாருங்கள். இந்த மாதிரி சைடில் உங்களுக்கு குட்டி குட்டியாக வந்து சாக்லேட் வந்து கீழே வந்து விழுற மாதிரி இருக்குல்ல, மேலேயும் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்க முடியும். கேக் வந்து நல்லா சில்லுன்னு இருந்தால் தான் சைடில் வர ட்ரிப்பிங் வந்து அப்படியே நீங்கள் விடுறப்ப நிற்கும். கேக் நல்லா சில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல் வந்து நீங்கள் அவுட்டர் கோட்டிங்லாம் முடிச்சு உடனே சில் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் வர ட்ரிப்பிங் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் அப்படியே கரெக்டாக நிற்கும் உங்களுக்கு. இந்த சாக்லேட் கணேஷ் ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சாக்லேட் கணேஷ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெக்கரேஷன் பர்பஸ்க்காக பண்ணிக்கலாம். உள்ளே வந்து சாக்லேட் லேயராகவும் பண்ணிக்கலாம், ட்ரிப்பிங்காகவும் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட் கணேஷ் ரெசிபி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி 2 மினிட்ஸில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா வித்தவுட் க்ரீம்லையும் பண்ண முடியும். அந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெசிபி நம்ம சீக்கிரமாக நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்கமிங் வீடியோஸில். இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மந்த்லி கிவ்வே அனவுன்ஸ்மெண்ட் வந்து ரன் ஆகிட்ருக்கு. மந்த்லி கிவ்வே டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். கிவ்வே கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இதோட ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கணும். இந்த கிவ்வே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மந்த்லி ஒரு பர்சன் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நான் ஒரு ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கணும். நெக்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராம் ஒரு மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டிங்களும் பார்க்கணும். நீங்களும் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்தது வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராம் ஒரு மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோஸ் போடுவேன். ஏன்னா 2 டேஸ் ஒன்ஸ் அது வீடியோஸ் போட்டுருவேன். இப்போ 2 வீக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வீடியோஸே என்னால் போட முடியல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிவ்வேலாம் கொடுத்துருப்பேன், மந்த்லி கிவ்வே ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டினியூஸாக ஒரு 2 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 டேஸ் ஒன்ஸ் இல்லை 10 டேஸ் ஒன்ஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன் வீடியோ. என்ன ரீசன்னா வீடியோ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். வீடு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 3 டேஸ் ஆகிடுச்சு எனக்கு எல்லாமே செட்டில் ஆகிறதுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஸ்லோ ஆகிடுச்சு. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் வீடியோஸ் புது வீட்டுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு வீடியோ போடுவேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பழைய வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டும் வந்து வரும். ஃபஸ்ட்டு அதெல்லாம் முடிச்ச உடனே வந்து புது வீட்டிலேருந்து எடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுவேன்.
வீட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வச்சதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோவாக வந்து நம்ம சேனல் அப்கமிங் வீடியோஸில் வரும், பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்றைக்கான மந்த்லி கிவ்வே கொஷின் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய வந்து நான்வெஜ் ரெசிபிஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ரெசிபிஸ்ன்னு இருக்கும். அதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஷவர்மா, சிக்கன் ஷவர்மா ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த ஷவர்மா ரெசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன், எப்படி நான் குக் பண்ணி எடுத்திருக்கேன், அதுதான் இன்றைக்கான மந்த்லி கிவ்வே கொஷின். இந்த கிவ்வே வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அதர் இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர், பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.